ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்ஜிஎஸ் சினிமா யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்தகன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். 90s கிட்டோட கனவுநாயகனாக வளம் வந்த நடிகர் பிரசாந்த் வந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு கம்பேக் கொடுத்துருக்கிற படம் தான் அந்தகன். இந்த படத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட அப்பாவான தியாகராஜன் தான் எழுதி இயக்கியிருக்காருங்க. இந்த படத்தில் வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிம்ரன், பிரியா ஆனந்த், கே எஸ் ரவிக்குமார், யோகி பாபு, சமுத்திரக்கனி அப்படின்னு பெரிய திரை பட்டாளங்களே இந்த படத்தை வந்து நடிச்சிருக்காங்க. நீ அவனை கொன்றுக்கணும். வெளியில வா. இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயண் வந்து இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்காங்க. ஹிந்தியில வந்து அந்தகன் அப்படின்னு வெளியான இந்த ஹிந்தியோட ரீமேக் தான் தமிழில் வந்து இருக்கக்கூடிய அந்தகன் திரைப்படம். இந்த படத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நடிகர் பிரசாந்த் வந்து கண் தெரியாத ஒரு நபரா வந்து நடிச்சிருக்காருங்க. இந்த படத்துல நடிகர் பிரசாந்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண் தெரியாத நபரா வந்து நடிக்கிறாருங்க. அப்படி இந்த படத்துல போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில திடீர்னு அவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கண் தெரிஞ்சிருக்கு. அப்பதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்கள வந்து ஒருத்தவங்க வந்து பிளாக்மெயில் பண்ணிடுறாங்க. பிளாக்மெயில் பண்ணனால பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து உடனே வந்து திருப்பி கண் வந்து போயிருது. அதுதான் இந்த படத்துல வந்து சொல்றாங்க. இது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த படத்தை தியேட்டர் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நடிகர் சமுத்திரக்கனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்துல வந்து போலீஸா நடிச்சிருக்காருங்க. அப்போ வந்து அவர் பண்ற அட்டூழியங்கள் எல்லாமே வெளியில வந்து வரும் கொஞ்சம் கொஞ்சமா. அப்படி வெளியே வரப்பதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தோட கதையை வந்து விவரிக்கிறாங்க. யோகி பாபு இந்த படத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய வில்லன்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கள மட்டும் இல்லாம நடிகை சிம்ரனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்துல வந்து யோகி பாபு வந்து பிளாக்மெயில் பண்ணி நிறைய வந்து ஏமாத்திடுறாங்க. இதுக்கு உடனடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடிகை வனிதா விஜயகுமாரும் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. லக்கி மேன் சார் நீங்க. நவரச நாயகனான கார்த்திக் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துல அவரோட தனி ஸ்டைல்லேயே வந்து உள்ள வந்து படத்துக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுனி வராருங்க. அப்படி வரக்கூடிய சூழ்நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்துல வந்து அவரை வந்து சிம்ரன் வந்து கொலை பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா நடிகர் பிரசாந்த் வந்து பார்த்துறாருங்க. அதாவது அவர் கண்ணுக்கு வந்து தெரிஞ்சிருது. அந்த பிரச்சனையிலிருந்து அவர் வந்து எப்படி மீண்டு வராரு அல்லது அவருக்கு கண்ணு தெரிஞ்சிருதா அப்படிங்கறதான் இந்த படத்தோட கதைங்க. எல்லாரும் கண்டிப்பா இந்த படத்தை போய் தேட்டர்ல பாருங்க. உங்களோட முழு சப்போர்ட் இருக்காங்க. Thank you.